ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். காய்ஸ், இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு ஏர்ட்ராப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ட்ரஸ்டடான ஏர்ட்ராப்பு, எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா யாண்டெக்ஸ் ப்ரௌசர் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பொறுமை இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக கிளைம் பண்ணிங்கன்னா எல்லாருமே எலிஜிபிள் ஆவீங்க, எல்லாருக்குமே ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் இன்னும் யாரும் ஜாயின் பண்ண மாதிரி தான், மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஏர்ட்ராப்ஸ் போடுவேன். ஸோ நான் சொல்கிற ஏர்ட்ராப்ஸ்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா செக் பண்ணிக்க. இந்த இடத்துல ப்ரீஸ் காயின் அப்படின்ற ஒரு ஏர்ட்ராப் இருக்குது, அதை செக் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டீங்களான்ட்டு. ஸோ $2 எல்லாருக்குமே கன்ஃபார்ம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃபை அப்படின்ற ஒரு ஏர்ட்ராப்புக்கு, இதுலேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்களான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. $1 வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்ல வரேன்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ணி போட முடியாது, டெலிகிராம் சேனலில் தான் போடும். எல்லாருமே மறக்காம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி வச்சிங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சடங்கு சம்பரத்தங்கள் லைக், சப்ஸ்கிரைப், இந்த பெல் பட்டன் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யாண்டெக்ஸ் ப்ரௌசரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெல் பண்ணுறேன், YANDEXT. இந்த இடத்துல இருக்குது தெரியுமா, யாண்டெக்ஸ் தோ இங்கே இருக்கும் பாருங்கள் மேலே யாண்டெக்ஸ் ஜென். இல்லை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுக்குறேன், ப்ரௌசரோட லிங்க்கை போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஏர்ட்ராப்போட லிங்க் கொடுத்துருப்பேன், அதை காப்பி பண்ணி, அதாவது அதை டச் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு க்ரோமுக்கு ரீடைரக்ட் ஆச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க எடுத்துகிட்டு வந்து. ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்களோட டெஸ்க்டாப் சைட்டுக்கு போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதை நீங்கள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பண்ண ஸ்லிம் ஏர்ட்ராப்னு ஒன்று பண்ணியிருப்போம். ஸோ எல்லாருக்குமே ஸ்லிம் ரிசீவ் ஆகிருக்கு, எனக்குமே ரிசீவ் ஆகிருக்கு, அண்ட் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்லிம் டோக்கன் வந்து ரிசீவ் ஆகி இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா கைஸ், இதில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சர்ட்டன் அமௌண்ட் ஆஃப் ஸ்லிம் டோக்கன்ஸ் வந்து ரிசீவ் ஆகிருந்துச்சு. ஸோ நிறைய பேர் மிஸ் பண்ணிங்க, நீங்கள் ஸ்லிம் டோக்கனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஏர்ட்ராப்பில் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. வாங்க கைஸ், நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுக்கணுன்ட்டு தான் நான் அதுக்குள்ளே வந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா WEYU இதான் ஏர்ட்ராப்போட டேம். இதில் நம்ம எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணால் இந்த இடத்துல இது மாதிரி தான் கேட்கும். ஆப்வியஸாக இந்த இடத்துல நீங்கள் கனெக்ட் வேலெட்னு கொடுக்கணும். கனெக்ட் வேலெட்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளோட ட்ரஸ்ட் வேலெட் கேட்கும். ஸோ ட்ரஸ்ட் வேலெட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வர க்யூஆர் கோடை வந்து நம்ம வந்து காப்பி, அதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். இல்லைனா நீங்கள் ஒரு நிமிஷம் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும்தான் இதை எடுக்கணும். ஸோ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்டெப்ஸை கரெக்டாக. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ஏர்ட்ராப் வந்து ஃபுல்லாக கிளைம் பண்ண முடியும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரஸ்ட் வேலெட்டுக்கு போய்க்கோங்க. நான் இப்போ என்னோடய ட்ரஸ்ட் வேலெட்டுக்கு போய்க்கிறேன். ட்ரஸ்ட் வேலெட் போனப்புறம் இந்த இடத்துல செட்டிங்ஸ் பட்டன் இருக்கும், செட்டிங்ஸை ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேலெட் கனெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வைல்யூஸ் அலோவ் கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கேலரி சிம்பிள் இருக்கும், அதை டச் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸில் போய்ட்டு அதை பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண சொல்லும். வெயிட் பண்ணுங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, கீழே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியாச்சு, பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஆகிட்டுருக்கு. இது உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியுமான்னு தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஆகிட்டுருக்கு, அதாவது ஒயிட் கலரில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது மாதிரி அப்ரூவ் அப்படின்ற மாதிரி கேட்கும், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ டிஸ்பிளேயில் ட்ரஸ்ட் வேலெட் இது ஒர்க் ஆகுதான்றது எனக்கு தெரியல. ஸோ இந்த இடத்துல அப்ரூவ் கேட்கும், அப்ரூவ் கொடுத்துங்க. அப்ரூவ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக நீங்கள் உங்களோட யாண்டெக்ஸ் ப்ரௌசருக்கு திரும்ப வந்துடணும். ஸோ யாண்டெக்ஸ் ப்ரௌசருக்கு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் கேட்கும், இங்கே லாகினை டேப் பண்ணிடணும். டேப் பண்ணிவிட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரஸ்ட் வேலெட்டுக்கு போகணும். வெயிட் பண்ணுங்கள், நான் போகிறேன். இதெல்லாம் ட்ரஸ்ட் வேலெட்டுக்கு போயாச்சு, திரும்பவும் இந்த வேலெட் கனெக்ட்டுக்கு போனீங்கன்னா இந்த இடத்துல ஓகே அப்படின்ற மாதிரி கேட்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைன்டு ட்ரான்சாக்ஷன் 1 அப்படின்ற மாதிரி காட்டும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட சைன் இன் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு. வெயிட் பண்ணுங்கள், இப்போ நம்மளோட யாண்டெக்ஸ் ப்ரௌசருக்கு அகைன் போய்க்கிறேன். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட இதெல்லாம் முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளோட டெலிகிராமை வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், வேலெட்டை வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாகின் வித் டெலிகிராம் அப்படின்னு கேட்கும். இந்த இடத்துல போய்ட்டு நம்மளோட டெலிகிராம் நம்பரை போடணும். ஸோ டெலிகிராம் நம்பரை போடுறேன், வெயிட் பண்ணுங்கள் கைஸ். பார்த்தீங்கன்னா உங்கள் டெலிகிராம் நம்பரை கொடுத்து ரெக்வஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி கேட்கும், இந்த இடத்துல கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ நம்மளோட ப்ராசஸ் வந்து முடிஞ்சு திரும்ப என்னோடய யாண்டெக்ஸ் ப்ரௌசருக்கு போய்க்கிறேன். இந்த இடத்துல அக்செப்ட் கேட்கும், அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராமும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக லிங்க் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட மெயில் ஐடி கேட்கும். ஸோ மெயில் ஐடியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போய்ட்டு போட்டுருங்க. இந்த இடத்துல கனெக்ட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், இப்போ பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு 3 டிக்கெட்ஸ் கிடச்சிரும். ஒரு டிக்கெட்டோட ரேட் எவ்வளோன்னு தெரில, ஸ்லிம்மே பார்த்தீங்கன்னா ஹை அமௌண்ட்டுக்கு லிஸ்ட் பண்ணாங்க, இதையும் கண்டிப்பாக ஹை அமௌண்ட்டுக்கு லிஸ்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்ப்போம். ஸோ இந்த ப்ராசஸ் ஒன்று முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து ஷேர் பண்ணணும், டெலிகிராமில் ஷேர் பண்ணணும், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, நான் அதையும் சொல்கிறேன். இந்த இடத்துல போய்ட்டு ஷேர் ஆன் ட்விட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கன்னா உங்களோட ட்விட்டருக்கு போகும். ட்விட்டருக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
அதாவது இது மாதிரி ஷேர் பண்ண சொல்லி இந்த இடத்துல போட்டிருக்கோம். வியு ஒயிட் லிஸ்ட் ப்ளஸ் ஏர்ட்ராப் இஸ் லைவ் ரிஜிஸ்டர் நவ் ஃபார் கேரண்டீட் ஏர்ட்ராப்னு இருக்கும். இந்த இடத்துல போய்ட்டு ட்வீட் போட்டுக்கோங்க. ஸோ அளவு கொடுத்துக்கோங்க, வெயிட் பண்ணுங்கள். ஆ சாரி சாரி, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சு, நான் ஆப் மூலயமா போயிட்டு பண்ணதுனால முடிஞ்சு. ஸோ அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஷேர் அண்ட் டெலிகிராம்னு இருக்கும், அதை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெலிகிராமை டேப் பண்ணுங்கள். டெலிகிராமை டேப் பண்ணதுக்கப்புறம் சும்மா ஏதாச்சும் ஒரு இதில் போய்ட்டு இதை ஷேர் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு, இந்த ப்ராசஸ்ஸை முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்குது இதில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சின்ன சின்ன நிறைய டாஸ்க் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஜாயின் டெலிகிராம் சேனல் அண்ட் ஆட் ஒன் ஃப்ரெண்ட், அது மாதிரி ஒரு டாஸ்க், அதுக்கு ரெண்டு டிக்கெட்டு. அதுக்கப்புறம் ட்விட்டரில் அவங்கள ஃபாலோ பண்ணி ரீட்வீட் அண்ட் டேக் 3 ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டிக்கெட்டு. ஸோ சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் கமெண்ட் ஆன் யூடியூப், அதுக்கு ரெண்டு டிக்கெட்டு. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணால் ஒரு டிக்கெட். அதுக்கப்புறம் ஏன் மோர் டிக்கெட்டுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணிப்போம், வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல போய்ட்டு ஜாயின் டெலிகிராம் சேட் அப்படின்னு இருக்கும், அதை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட இதுக்குள்ளே போகும். ஸோ இந்த இடத்துல போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் வந்துக்கிறேன். பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் ஒன் ஃப்ரெண்ட் ஆன் டெலிகிராம் அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ போய்ட்டு சும்மா ஏதாச்சும் ஒரு ஃப்ரெண்டை இங்கே ஆட் பண்ணுற ஆப்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் பண்ணால் மாதிரி கணக்கு வந்துடும் நினைக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம். நானுமே இப்போ தான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஜாயின் அவங்களோட அனௌன்ஸ்மெண்ட் சேனலில் ஜாயின் பண்ணோம், அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணியாச்சு. இந்த இடத்துல ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் ஆல் தி டாஸ்க்னு கொடுத்து சப்மிட் டேட் கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மேலாஞ்சி டிக்கெட் கிடச்சிச்சு. இதே மாதிரி எல்லா ஸ்டெப்ஸையும் இந்த இடத்துல போய்ட்டு ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறது, லைக்கு சப்ஸ்கிரைப் இதெல்லாமே நீங்கள் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 5 டிக்கெட்டு, இது ஒரு 2, 7, 9, 10 டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே ஏர்ன் பண்ணிடலாம். ஒரு டிக்கெட் ஒரு டாலருக்கு லிஸ்ட் ஆனால் கூட $10ன்றது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம கையில் இருக்குது. ஸோ ரெஃபருக்கு எவ்வளோன்னு தெரில, நான் வீடியோ போட்டு கண்டிப்பாக ரெஃபருக்கு பார்த்திங்கன்னா 2 டிக்கெட் தராங்க. ஸோ இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரெஃபர் பண்ண முடிஞ்சவங்க பண்ணுங்கள், பண்ண முடியாதவங்க பண்ண தேவையில்ல. ஸோ ஓகேங்க, வித்ரா வந்து எனேபிள் பண்ணப்போ கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் இன்ஃபோ கொடுக்குறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், பை பை, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.